ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஷைனி ஸ்டார்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈட்டிங் ரேடிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கு கிழங்கின் இலை, கிழங்கு, விதை முதலியவை மருத்துவத்தன்மை நிறைந்தவை, பசியை தூண்டும் இயல்புடையவை. இவற்றை உட்கொண்டால் உடல் முழுவதும் சுத்தமான ரத்தம் எப்போதும் பாய்ந்தோடி கொண்டிருக்கும். இந்த ஒரு குணங்களுக்காகவே முள்ளங்கு கிழங்கை உலகம் முழுவதும் விரும்பி சாப்பிடுகிறார்கள். சுத்தமான இரத்தத்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இதனால் தொடர்ந்து உடல்நல பாதுகாப்புடன் வாழ முடிகிறது. முள்ளங்கி பல நோய்களை கட்டுப்படுத்துகிறது. அவற்றை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். நுரையீரல் தொற்றுக்கு, இருமல், நெஞ்சு சம்பந்தமான நோய்கள், வயிற்று புசம், தொண்டைப்புண், தொண்டை கட்டு முதலியவை குணமாக ஒரு தேக்கரண்டி முள்ளங்கி கிழங்கு சாருடன் அதே அளவு தேனையும் கலந்து சாப்பிட வேண்டும். சிறிது உப்பும் இதில் சேர்க்கப்பட வேண்டும். தினசரி 3 வேளை இதுபோல் சாப்பிட்டு மேற்கண்ட கோளாறுகள் குணமாகும். இது மிக உயர்தரமான நன்மையை தரும் மருத்துவ முறையாகும். சரும வியாதிகளுக்கு மகத்துவமான நன்மைகளை தருகிறது முள்ளங்கி. பழத்தாமரை நோய், முகத்தில் உள்ள கருமுள்ளிங்கள், தேமல், மங்கு, எண்ணெய் வடிதல் ஆகியவற்றின் மீது முள்ளங்கி விதை பசையை தடவினால் குணமாகும். முள்ளங்கி விதையில் ஒரு வகையான ப்ளீச்சிங் பொருள் இருக்கிறது. அதுவே தோல் தொடர்பான நோய்களையும் குணமாக்குகிறது. முள்ளங்கியை சமைக்கலாமா? முள்ளங்கியை வெள்ளரிக்காயை போல் பச்சையாகத்தான் சாப்பிட வேண்டும். வேக வைத்து சாப்பிட்டால் அதில் உள்ள விட்டமின் மற்றும் மினரல்கள் அழித்துவிடும். கேரட், வெள்ளரி ஆகியவற்றுடன் கலந்து சாலட் செய்து சாப்பிடுவதால் மிகவும் நன்மை தரும்.